ஹாய், வணக்கம். சில்லி சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு 4 சப்பாத்தியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் முந்தின நாள் டின்னருக்கு சப்பாத்தி பண்ணிவிட்டு அது வந்து மீதியே இருந்ததுன்னா அந்த சப்பாத்தி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட இந்த சப்பாத்தி மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு. சப்பாத்தியை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அல்லது பிச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம். இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட தக்காளி, ஃப்ரெஷ் தக்காளி இருந்ததுன்னா 1 தக்காளியை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட தக்காளி பேஸ்ட்டே இருக்கிறதுனால 1 டேபிள்ஸ்பூன் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக 1-2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்று மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், ஏன்னா நான் சப்பாத்தியில் வந்து உப்பு போட்டு தான் சப்பாத்தி பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இந்த மசாலா ஸ்மெல்லாம் போன பிறகு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை போட்டு அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு சில்லி சப்பாத்தி ரெடி. இது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், லன்ச் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.